முதல் அதிகாரம் இருக்கிறதே, இந்த முதல் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். முதல் அதிகாரத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி ஒன்று, இயேசுவின் வம்ச வரலாறு. மேத்யூ 1:1-17. பகுதி இரண்டு, இயேசுவின் பிறப்பின் வரலாறு. மேத்யூ 1:18-20. பகுதி மூன்று, இயேசு நாமத்தின் வரலாறு. மத்தேயு 1:21-25. பகுதி ஒன்று, இயேசுவின் வம்ச வரலாறு. அதான் முதல் பகுதி. முதல் அதிகாரத்தில் 1:17 வரைக்கும் பெயர்களால் நிரம்பி இருக்குது. இதை மூணு தலைமுறைகளால் வகுக்கப்பட்டு பிரிக்கிறாங்க. இந்த 1-17 வசனத்தை மூன்று பிரிவாக பிரிக்கலாம். அதில் ஒன்று, முதல் தலைமுறை ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறை. இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆண்களால் நிரம்பி இருக்குது, பெயர்களால் நிரம்பி இருக்குது. ஆனால் இந்த முதல் பகுதியில் நாலு பெண்கள், மிக முக்கியமான பெண்கள் இருப்பதை கவனிங்க. அந்த பெண்களை குறித்து பின்னாடி பார்க்க போகிறோம். சரி, இந்த குறிப்பில் ஃபஸ்ட் குரூப்பு, நம்பர் 2 குரூப். இப்போ இதில் எல்லா ராஜாக்கள் எல்லாருமே, தாவீது முதல் ஓசியா வரைக்கும் இந்த 14 தலைமுறை, தாவீது துவங்கி யோசியா, அதாவது பாபிலோன் சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, இது குரூப் 2. குரூப் 3, எகோனியா, சலாத்தியேல், செருபாபேல், அபியூத், எலியாக்கீம், ஆசேர், சாதோக், ஆகீம், எலியூத், எலியேசார், மாத்தான், யாக்கோபு, யோசேப்பு, இயேசு கிறிஸ்து. So, almost, Matthew, ஆபிரகாமிலிருந்து தொடங்கி இயேசு வரைக்கும் ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்திட்டாரு. இந்த லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினோட கனெக்ட் ஆனது, அது செப்பரேட் கிடையாது. புதிய ஏற்பாடு அந்த ஆபிரகாம் வம்சத்திலிருந்தே இயேசு வந்தாரு, தொடர்பு உடையவர், அவர் தனி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வர இயேசு பழைய ஏற்பாட்டில் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குதத்தங்களை நிறைவேற்ற வர அந்த தலைமுறையில் வராரு. ஆகையினால இந்த புதிய ஏற்பாட்டில் வர இயேசுவை அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரிக்கவே முடியாது. அவர்தான் மேசியா அப்படின்னு யூதர்களுக்கு சொல்றாரு. எல்லாத்தை விட மேத்யூவுடைய அந்த அப்ரோச் கவனிங்க. இது படித்தவங்களுடைய அப்ரோச். மேத்யூ யாருன்னு பார்த்தோம், மேத்யூ எங்க இருந்தாருன்னு பார்த்தோம், என்ன வேலை செஞ்சிருந்தாரு பார்த்தோம். சி, முழு ஹிஸ்டரியை இயேசு கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாரு. இப்போ இந்த மூணாவது லிஸ்ட் இருக்குது, இந்த மூணாவது லிஸ்ட், இது எல்லாம் பாடுபட்ட லிஸ்ட், ரொம்ப பரிதாபம். ஏன் தெரியுமா? சிறையிருப்புல இருந்தவங்க, சிறையிருப்புல இருந்தவங்க, இவங்க வாழ்க்கையில் எப்படி யோசித்திருப்பாங்க, என்ன நினைச்சிருப்பாங்க, எப்படி கவலைப்பட்டிருப்பாங்க. சிறையிருப்பில் பாபிலோன் ராஜா கூட்டு போயிட்டு பிறகு 70 வருஷம் அங்க இருந்தப்ப, அந்த 70 வருஷத்துல பிறந்தவங்க, வளர்ந்தவங்க, பாடுபட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, அவங்க குடும்பத்தை கஷ்டத்தோட காப்பாத்தினவங்க, இவங்க எல்லாம் திரும்பி வந்தவங்க, திரும்பி வந்து அவமானப்பட்டவங்க, எதிர்ப்புகளை சந்திச்சவங்க, அவங்க சூழல் வாழ்க்கைய ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இது மூணாவது குரூப்பு. இந்த மூணு கூட்டத்துக்கு இருக்கிற வித்தியாசம் வெவ்வேறு வித்தியாசம். அது பார்த்தா வெறும் பெயர்கள், ஆனா அந்த பெயர்களுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை வேற. சரி, என்ன இப்போ? இதேதான் நம்பர் 1:1 கவனிப்போம். இப்போ அடுத்த குறிப்புக்கு உள்ள போறோம். முதல்ல வெளியிருந்து பார்த்தோம், வரிசையா பார்த்தோம், இப்போ வசனத்துக்கு உள்ள போறோம். நம்பர் 1, மத்தேயு 1:1 வாசிப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம்.
மாத்யு தொடங்குறப்ப என்ன யோசிச்சிருப்பாரு? முதல்ல எப்படி எழுதலாம், எப்படி தொடங்கலாம், என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த முதல் வரி எப்படி இருக்கலாம், எங்கிருந்து தொடங்கலாம், இவ்வளோ பெரிய ஹிஸ்டரிய, 4000 வருஷம் ஹிஸ்டரி, இவ்வளோ பிரமாண புத்தகம், தீர்க்க தரிசிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதை எப்படி எழுத ஆரம்பிக்கலாம், எங்கே தொடங்கலாம் அப்படின்னு தொடங்குறப்ப, ஓகே நல்ல ஒரு நேம், இன்ட்ரோடக்ஷனாக தெரிகிற, எல்லாருக்கும் பாப்புலராக இருக்கிற ஒரு நேம்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் ஆகிய இயேசுவின் வரலாறு அப்படின்னு. லிசன், இதே மாதிரி ஒரு பெயர் பட்டியலை லூக்காவும் எழுதுவார். இதே மாதிரி ஒரு பெயர் பட்டியல் லூக்கா 3 அதிகாரத்தில் இப்படி ஒரு ஜெனரேஷன் பெயர் பட்டியல் வரும். அது ஆபிரகாமை ஃபோக்கஸ் பண்ணி வராது. லூக்கா சொல்ற பெயர் பட்டியல் வேற, ஐ மீன் வேற விதத்தில் வர பெயர் பட்டியல் பெயர்கள் இருந்தோம். மேத்யூ சொல்ற பெயர் பட்டியல் வேற விதத்தில் பிரசன்ட் பண்ற பெயர் பட்டியல். இப்போ மேத்யூ இப்படி என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு, ஆபிரகாமை ஃபோக்கஸ் பண்ணி ஆபிரகாமுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு. சரி, லூக்கா என்ன சொல்றாரு? லூக்கா ஆதாமை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாரு. அதனாலதான் லூக்கா 3 அதிகாரம் கடைசியில் முடிகிறப்ப அந்த ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு முடியும். இன்னொன்னு, மத்தேயு ஆபிரகாமிலிருந்து வரிசைப்படுத்திட்டு வர்றப்ப லூக்கா கீழிருந்து போய் மேல ஆதாமில் முடிக்கிறார். அதாவது இப்பத்திலிருந்தே போய் கடைசிய மனுஷன் அங்க எங்கிருந்து வந்தான் அப்படின்னு முடிக்கிறாரு. பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 3 அதிகாரத்துக்கு வாங்க, 23 வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன். மத்தேயு வர்றது ஆபிரகாமில இருந்து மேல இருந்து கீழே வராரு, இவர் கீழிருந்து மேல போறாரு. இப்போ அப்படியே படிச்சுட்டு, யோசேப்பு மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், அப்படியே வந்துட்டு கடைசியா 37, லாமேக்கு மெத்துசுலாவின் குமாரன், மெத்துசூலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேத்தின் குமாரன், யாரேத் மக்களலேயின் குமாரன், மக்களலேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ரெண்டு பேருமே லிஸ்ட பிரசன்ட் பண்றப்ப ரெண்டு பேருமே வித்தியாசமா பண்றாங்க. ஆனா லூக்கா ஆதாம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வம்ச பட்டியலை தராரு, மத்தேயு ஆபிரகாம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வம்சப்பட்டியல தராரு. ஏன்? யூதனுக்கு ஆபிரகாம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த ஆபிரகாம் பெயர்ல இருந்து செய்தியை தொடங்குறாரு. இந்த லூக்கா இருக்கிறாரு, அவரு கிரேக்கரை மையமா எழுதுறாரு. அந்த லூக்காவில் வர லிஸ்ட் ஆதாம ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம், மோசே ஆதாம் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறாங்கல்ல, அப்போ லூக்கா ஆதாம ஃபோக்கஸ் பண்றாரு, யோவான் மோசேவை ஃபோக்கஸ் பண்றாரு, 4 ரைட்டர்ஸுமே. அதனாலதான் யோவான் 1 அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது அப்படின்னு. அப்ப பாருங்க, ஒவ்வொரு ரைட்டரும் தங்க ரைட்டிங்கை ஃபோக்கஸ் பண்றப்ப ஒரு மெயின் ஃபோக்கஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மேத்யூ ஆபிரகாமை ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு, லூக்கா ஆதாமை ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு, யோவான் மோசேயை ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. சரி, முதல் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏற்கனவே பல வரலாறு இருக்குது, ஆதியாகமத்தில் மட்டும் 10 வம்ச வரலாறு இருக்குது. அந்த 10 வம்ச வரலாறுக்கு பிறகு பல வரலாறு இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரப்ப முதல்லையே இந்த வம்ச வரலாறை பிரசன்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பிறகு
இத பிரசன்ட் பண்றப்ப ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன், ஈச் வேர்ட் ரொம்ப முக்கியம். குமாரன், இயேசு தேவ குமாரன், இந்த சன்ஷிப் இருக்குது, குமாரத்துவம், அது ரொம்ப முக்கியம். லிசன், ஆபிரகாம் குமாரன், தாவீதின் குமாரன், தேவ குமாரன், அந்த தேவ குமாரனுடைய குமாரன் நீ நானும். சோ குமாரத்துவத்தை இந்த முதல் சாப்டர் பிரசன்ட் பண்ணுது. லிசன், ஆபிரகாமின் குமாரன், ஓகே குமாரன், தாவீதின் குமாரன், குமாரன், இயேசு தேவ குமாரன், குமாரன், அந்த இயேசுவின் குமாரனா எப்படி மாறுறது? அவர் வராரு, ஜனங்கள் பாவங்களை நீக்க போறாரு. அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கிட்டு அவங்களை எல்லாரையும், யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவங்க எல்லாம் தங்களுடைய குமாரன் குமாரத்திகளை மாத்திக்க போறாரு. சோ ஃபர்ஸ்ட் வேர்டே சொல்லுது குமாரத்துவம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது. வாழ்க்கையில இந்த குமாரத்துவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை விட ஒரு பேர் இன்பம் பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. இந்த லிஸ்டுக்குள்ள வர்றது, இந்த குமாரத்துவத்துக்குள்ள வர்றது, தேவ குமாரனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றது. இந்த முதல்ல மூணு பேர் இருக்கிறாங்கல்ல, அங்க நாலாவது யார் வராங்கன்னா, நாலாவது நம்ம தான் வரோம். ஏன் தெரியுமா? அந்த தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து என்ன குமாரன் ஆகிட்டாரு அவருக்கு, என்ன குமாரத்தி ஆகிட்டாரு அவருக்கு அப்படின்னு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்லுது? உனக்கு என்ன செய்தி? இந்த நேம் லிஸ்டால உங்களுக்கு என்ன யூஸ்? இந்த நேம் லிஸ்ட் படிக்கிறமே என்ன யூஸ் அப்படின்னு யோசிக்கலாம். பிரதர் சிஸ்டர், இந்த நேம் லிஸ்ட் சொல்லுது, சி குமாரத்துவம் ஒன்னு இருக்குது, குமாரன், அந்த குமாரன் உன்னை அந்த தேவ குமாரனுக்கு குமாரனாக்க வந்தாரு. ஹல்லேலூயா. சரி, அகைன் அதிலே இருக்கிறோம், ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. லிசன், இப்ப இந்த மூணு பேரும், அந்த முதல் வசனத்துல மூணு பேர் இருக்கிறாங்க, ஆபிரகாம், தாவீது, இயேசு. ஏன்னா இந்த முதல் வசனத்துல வர மூணு பேர் முக்கியமான ஆட்கள். வழக்கமா என்ன செஞ்சிருக்கணும்? ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு தானே வந்திருக்கணும், ஈசாக்கு இல்லையே. தாவீதின் குமாரன் சாலமோன் தானே வந்திருக்கணும், வரலையே, பட்டம் மட்டும் அவனுக்கு போச்சு, ராஜாவானா. ஆபிரகாமின் ஆஸ்தி எல்லாம் ஈசாக்கு போச்சு, எல்லாத்துக்கும் சொந்தக்காரனானா. ஆனால் ஸ்கிப் பண்ற விதம் எது? ஆபிரகாமின் குமாரன் தாவீது, தாவீதின் குமாரன், அந்த வம்ச வரையில வரவர் தேவகுமாரனாகி இயேசு. சரி, யார் இந்த ஆபிரகாம்? ஆபிரகாம் ஒரு தீர்க்கதன், அவன் என்னுடைய தீர்க்கன், அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறான் அப்படின்னு தேவன் ஆபிரகாமை குறிச்சு சொன்னாரு. ஆபிரகாம் ஒரு தீர்க்கன். சரி, யார் இந்த தாவீது? தாவீது ஒரு ராஜா. சரி, மூன்றாவது நபர் அந்த இயேசு. அந்த இயேசு ஒரு ஆசாரியன். இந்த மூணு ஊழியமும் முக்கியமான ஊழியம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும், குறிப்பா பழைய ஏற்பாட்டுக்கு. தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரியர், ஆபிரகாம் ப்ராஃபட், தாவீது கிங், இயேசு ஆசாரியன். ஓகே, அந்த ஆசாரியன் என்ன செய்வாரு? அந்த ஆசாரியன் என்ன செய்வாருனா, அவர் பேரு இயேசு. அந்த ஆசாரியனாக இயேசு என்ன பண்ணுவாரு? பிறந்தா அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆசாரியன் ஆபிரகாம் தீர்க்கதரிசி செய்யாத வேலைய, தாவீது ராஜா செய்யாத வேலைய இயேசு, அந்த பிரதான மேய்ப்பன், அந்த ஆசாரியன் வந்து ஒரு வேலையை செய்ய போறாரு. அதுதான் அந்த இயேசுவின் ஜனனத்தின் வரலாறு அப்படின்னு அந்த 18 வசனத்துக்கு பிறகு தன்னுடைய செய்தியை ஆரம்பிக்கிறாரு. லிசன்,
அந்த ஒரு சாப்டருக்குள்ள முதல் என்ன சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடைய வம்ச வரலாறு. 18 வசனம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரம். அடுத்த பாட்டுக்கு போறாரு. சரி, யார் இந்த இயேசு? 21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சரி, இந்த ஆசாரியன் ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாரு? அதுதான் அவருடைய முதல் அறிமுகம், எதிர்பார்ப்பு, அவருடைய ஆதங்கமே அதுதான், இந்த இயேசு என்ன செய்ய போறாரு அப்படின்னு. சரி, இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆசாரியன் பாவத்தை நீக்கிறவர். பகுதி 2, அதிகாரத்தின் 2 பகுதி, இயேசுவின் பிறப்பின் வரலாறு எங்க தொடங்குது? 18 வசனம். இப்போ பகுதி உள்ள அவர் வரப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வரலாறு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொன்னது ஆபிரகாமின் சந்ததியின் வரலாறு. இப்போ அந்த ஆபிரகாமின் குமாரன் சந்ததியில வர, தாவீதினுடைய சந்ததியில வர அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு இப்ப தொடங்குது. சரி, 18 வசனம், 19 வசனம், 20 வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஜனனத்தின் விவரம் தொடங்குது. இப்பதான் மேட்ருக்கே வராரு. ஓபனிங் டைட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன டைட்டில்? எல்லார் பேரு, யாரு வந்தாங்க, யாரு இருந்தாங்க, யாரு மியூசிக் டைரக்ஷன், யாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. மேட்டர் ஓபன் பண்றாரு. ஸ்டோரி எடுத்ததுமே நல்லா இல்லாத ஸ்டோரி. ஏன்? ப்ராப்ளம் எடுத்ததுமே பிரச்சனையோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மேத்யூ வெளிப்படையாக எழுதுறாரு. யோசித்து பாருங்க, வெளிப்படையாக எழுதுறப்ப எவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறாங்க. இப்போ 2வது பகுதியில் ஒரு மனுஷனுடைய மேரேஜ் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளத்தோடு செய்தி தோங்குது. ஸ்டார்டிங்கே மேரேஜ் ப்ராப்ளம். யோசேப்புக்கு யோசிச்சு பாருங்க, மேத்யூ எதனா எழுதி இருக்கலாம், சாச்சா ஏன் யோசேப்பை போய் பிளேம் பண்ணணும், ஏன் மரியாதை போய் பிளேம் பண்ணணும், வேற மாதிரி எழுதி இருக்கலாமே, ரொம்ப அழகா ஞானமா யோவான் மாதிரி. மேத்யூ தொடங்கிறது ஒரு மனுஷன் பேரு யோசேப்பு, அவனை குறிச்சு அவனிடத்துல இருந்து விஷயத்த சொல்றாரு. முதல் அதிகாரம் The first man, Joseph, அவனை வச்சுதான் செய்தி ஆரம்பிக்குது. ஆனா அவன் ப்ராப்ளத்தோட அந்த காரியத்துல தொடங்குறான். இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு முதல்ல யோசேப்பை பார்ப்போம். யோசேப்பின் நிச்சயதார்த்தம், 18 வசனம் சொல்லுது, அவனுக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கையில். சோ முதல் வசனம் யோசேப்பின் நிச்சயதார்த்தம், 2வது வசனம் யோசேப்புனுடைய யோசனை, அவன் அவள் கர்ப்பவதியா இருக்கிறான்னு அவளை தள்ளணும் அப்படின்னு யோசனையா இருக்கிறான். 3வது யோசேப்பின் பாக்கியம், தேவ தூதன் அவனுக்கு சொப்பனத்துல தோன்றி அப்படி செய்யாத, அவளிடத்துல உற்பத்தியானது பரிசுத்த ஆவியினால உண்டானது அப்படின்னு சொன்ன பிறகு யோசேப்பு அதை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப முதல் ப்ராப்ளம் நிச்சயதார்த்தத்தில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த செய்தி என்ன சொல்லுது வாசகனுக்கு, படிக்கிறவங்களுக்கு, குடும்பஸ்தருக்கு, திருமண காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா,
நிச்சயதார்த்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா முறிந்து போகிற திருமணங்களை விட முறிந்து போகிற நிச்சயதார்த்தங்கள் நல்லது. யோசேப்பு என்ன நினைக்கிறாரு, நானோ நான் அவளை எங்க நிச்சயமாச்சு, ஆனா அவ கர்ப்பவதி ஆயிட்டா, அதனால நான் திருமணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது, பெட்டர் என்னுடைய என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிடலாமோ அப்படின்னு ரகசியமா யோசிக்கிறாரு. பிரதர் சிஸ்டர், ரொம்ப பேருடைய வாழ்க்கையில மேரேஜுக்கு பிறகுதான் ப்ராப்ளம் அதிகமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்கும் மேரேஜுக்கும் கேப் கூட ரொம்ப திருமணங்கள்ல கிடையாது. யோசிக்க டைம் இல்லை, பேச டைம் இல்லை, புரிஞ்சுக்கொள்ள டைம் இல்லை. எவ்வளோ குடும்பங்களில் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், நேராக வெட்டிங்க்கு வரான். ஏன்னா அவன் அன்னைக்கு தான் வந்து பெண்ணையே பார்க்குறான், அன்னைக்கு சாயங்காலம் கல்யாணம் இல்லை அந்த ரெண்டு நாளில் கல்யாணம். நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு வச்சுருவோம், பையனை ஃபோட்டோவில் பொண்ணை காட்டிட்டேன், பையன் வாட்ஸ்அப்பில் பேசிட்டான், ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பொண்ணை நாங்களே பார்த்துட்டோம், பையனுக்கு லீவ் கிடைக்கல, நேராக வரான் மேரேஜுக்கு அப்படின்னு சொல்கிற திருமணங்கள் ஏறாலும். பிப்ளிக்கல் மேரேஜ் அப்படின்றது காலையில எங்கேஜ்மெண்ட் பண்ணி சாயங்காலம் மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறது இல்லை. கொஞ்சம் டைம் வேணும் ரெண்டுத்துக்கும். ஏன் தெரியுமா, ப்ராப்ளம் எங்கேஜ்மெண்ட்ல வந்துச்சுன்னா எங்கேஜ்மெண்ட் மேரேஜ் வரைக்கும் போகாது. ரொம்ப பேரு மேரேஜை ஃபாஸ்டா முடிச்சிட்ட பிறகுதான் ப்ராப்ளத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிப்ளிக்கல் மேரேஜ்ன்றது நிதானமாக கையாளப்படுறது, தெய்வீகமாக கையாளப்படுறது. இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடையில சமாதானத்தோட காரியங்களை செய்யறதுக்கு நாட்கள் தேவை. அப்பதான் ஒவ்வொருத்தரும் அறிய முடியும், பேச முடியும், புரிஞ்சிக்க முடியும், ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ரெண்டு குடும்பங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். யோசேப்பு கொஞ்சம் நிச்சயதார்த்தத்துக்கும் மேரேஜுக்கும் கேப் இருந்ததுனால இந்த செய்தி கேள்விப்பட்டதும் தள்ளில்லாமோ அப்படின்னு நினைச்சாரு. இன்னொரு காரியம் அவர் தள்ளுறதுக்கு காரணம், மேரேஜுக்கு முன்னாடி கர்ப்பமாயிட்டா. பிப்ளிக்கல் கவுன்சிலிங், பிப்ளிக்கல் பேட்டர்ன், பிப்ளிக்கல் மாடல் சொல்லுது அப்படி செய்யக்கூடாதுன்னு. ஸோ திருமணம் ரொம்ப கனம் உள்ளது அப்படின்னு யோசேப்பு நினைச்சான். ஸோ இதை ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் திருமணம் ஆகாதலையே சேர்ந்து வாழ்கிறாங்க. இது தவறு, வேதம் சொல்லலை, கிறிஸ்டியன் பாலிசி இல்லை, கிறிஸ்டியன் மெத்தட் இல்லை, தேவன் அதை அங்கீகரிக்கல. அப்போ யோசேப்பு இந்த செய்தியை ஓப்பனா மேத்யூ பதிவிடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எவ்ரி என்கேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேரேஜ். ஒவ்வொரு நிச்சயதார்த்தமும் ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் உள்ளவே தீர்க்கப்பட வேணும், திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிச்சா வெளியே போக முடியாது, கட்டப்பட்டாச்சு, அப்புறம் கஷ்டம், அப்புறம் சகிப்பு. ஸோ திருமணமாகி விவாகரத்துக்கு ஆவதை விட நிச்சயம் பண்ணி முறிந்து போவது பெட்டர். ஏன்னா அந்த திருமண கட்டுக்குள்ள போயிட்டு முறிக்கிறதுன்றது தேவ சித்தத்துக்கு எதிரானது. மத்தேயு புத்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பாடுகளை அனுபவித்தார்கள் என்பதை முதல் அதிகாரத்திலேயே மத்தேயு ஆக்கியோன் விவரித்துள்ளார். பாருங்கள், சிறைப்பட்டவர்கள் என்ற ஒரு தலைமுறையே இந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டவர்கள் பாபிலோனில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள், சிறைப்பட்ட மக்கள் எதையெல்லாம் அவர்கள் சந்தித்து எப்படி கண்ணீர் விட்டு பாடுபட்டு அந்த இடத்திலே அவர்கள் தங்கள் நாட்களை செலவிட்டிருப்பார்கள் என்பதை யோசித்து பார்த்தால் உள்ளம் உடைகிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த சிறைப்பட்ட சந்ததியை கண்ணோக்கினார். அந்த சிறைப்பட்ட தலைமுறையின் வம்ச வழியிலேயே இயேசு கிறிஸ்து வரும்படிக்கு செய்தார். ஆம்,
ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு இருந்தால் தேவன் அவர்களை அப்படியே விட்டு விடுவதில்லை. எப்படியாகிலும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவைகளாய் இருக்கின்றன. அது என்ன நம்பிக்கை? தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஆம், இதே போல்தான் நம்முடைய முன்னோர்கள் பாபிலோனில் சிறையில் இருந்தார்கள். அந்த சிறைப்பிடிப்பில் அவர்கள் பல பாடுகளை பட்டார்கள். அந்த பாபிலோனில் தான் தேவன் எத்தனையோ பேரை எழுப்பி அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை வைத்தார். தானியேல் பாபிலோனில் அந்த பாபிலோன் அரசாங்கத்திற்கு எப்படி ஆசீர்வாதமாய் இருந்தார். எசேக்கியேல் அந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியனாய் இருந்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சிறையில் இருந்தாலும் தேவன் மறப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? கடன், சுமை, பாரம், வீட்டிலே பிரச்சனை, வாழ்க்கையில் தோல்வி, வியாதியில் கஷ்டம், பணத்தில் நஷ்டம், தொழிலிலே நஷ்டம், வளரவே முடியாத ஒரு சூழலில் இருக்கிறீர்களா? சிறைப்பட்டது போல நீங்கள் நினைக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய முன்னோர், நம்முடைய முன்னோர் பாபிலோனில் சிறையில் இருந்தார்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த மக்கள் பாபிலோனின் வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்த பொழுது தேவன் அவர்களுக்காக எழும்பி நின்றார், உதவி செய்தார், அற்புதம் செய்தார். சாதராக், மேஷாக், ஆபேத்னேகோ அக்னி ஜுவாலையில் போடப்பட்ட போது தேவன் நான்காவது நபராய் அவர்களுக்காக கூட நின்றார். தானியேல் சிங்ககபியில் போடப்பட்ட பொழுது தானியேலுக்கு தேவன் உதவி செய்து சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட ஒரு தேவன் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பார்வர்களே, பாபிலோனில் தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்று நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள். அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவைகளாய் இருக்கின்றன. மத்தேயு இதை விசுவாசித்து எழுதினான். யாருக்காக? நமக்காக. யாருக்காக? உங்களுக்காக. இந்த வசனங்களை கேட்ட உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த விடுதலையை கொடுக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறும், உங்கள் பிரச்சனை மாறும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சோகமான காரியங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படிக்கு செய்வீர்கள். சியோனே, நீ விடுவித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. உன்னை விடுவிக்கிற இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த இரட்சகர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு இரட்சிப்பை கொடுத்து உங்களை விடுவிப்பவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பிதாவே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சிறையிருப்பது போல நினைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவள் இருதயம் சிறைப்பட்டு இருந்தால் அவளை விடுவீங்க ஆண்டவரே. அவள் ஆத்துமா சிறைப்பட்டு இருந்தால் அவளை விடுவிப்பீராக. அவள் குடும்பங்கள் சிறைப்பட்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. பாவ வாழ்க்கை, பாவத்தின் கட்டுகள் அவர்களை கட்டி இருந்தால் இயேசு என்ற நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று அவளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, பிள்ளைகளை விடுவித்து அவள் சுதந்திரமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ இரட்சகர் அவர்களுக்கு உதவி செய்து அவளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு தனி நபர் வாழ்க்கையிலும், வாலிபர் வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறதுக்காக நன்றி. யாரெல்லாம் சிறைப்பட்டு வாழ்கிறார்களோ, பாவத்தில் சிறைப்பட்டு பிசாசின் கைகளில் சிறைப்பட்டு அடிமை போல இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட சுபாவங்கள், மது குடிக்கிற பழக்கங்கள், புகைப்பிடிக்கிற பழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை கட்டி இருந்தால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன்ப்பா.
ஜெபிக்கிறேன். யாருடைய வாழ்க்கையில் வியாதிகள் இருக்குமானால், வியாதி படுக்கையில் படுத்திருந்தால், வியாதியின் சிறையில் இருந்தால், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அவர்கள் சுகம் அடையட்டும்ப்பா. பொருளாதாரத்தில் சிறைப்பட்டிருந்தால் அவர்களுடைய சிறை இருப்பு மாறட்டும், அவர்களுக்கு விடுதலை உண்டாக செய்யும். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டீர், இந்த அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு சுதந்திரமும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது உங்களுக்கு உண்டாகும். விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you. திரும்பவும் சந்திப்போம். உண்மை உள்ள தேவன், அன்புள்ள தேவன் பாவங்களை மன்னிப்பாரா? இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பாரா? ஆம், ரட்சிப்பார். அந்த இயேசுவின் தேவன் இருக்கிறாரே பிதா, அந்த பிதா ஏற்கனவே இப்படிப்பட்ட பாவ பின்னணியில இருந்தவங்களை எல்லாம் ரட்சித்து தம்முடைய ஜனத்தோட சேர்த்து கொண்டு ஒரு நீதிமானுடைய சந்ததியை உண்டாக்கி, அந்த நீதிமானின் சந்ததியில இந்த இரட்சகர் வராரு. இயேசுவின் பேரு இரட்சகர்.